நாங்கள் தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா ஆத்துவளி கிராமத்திலேருந்து நான் ராகவன் பேசுகிறேன் கர்பசாமி மகன் ராகவன் எங்களுக்கு சும்மா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் விவசாயங்கள் நிலம் உண்டு இதில் இந்த கம்மாயை வச்சு தான் நிறையா நாங்கள் விவசாயம் பராமரிக்க வேண்டியிருக்கு அப்புறம் பின்ன எனக்கும் விவசாயம் ஒரு இங்கே ஒரு ம மூணு ஏக்கர் இருக்குது கம்மாய்க்கு கீழ்பற ஒரு நாலு ஏக்கர் இருக்குது இந்த கம்மா பெருகுனா தான் அந்த நாலு ஏக்கருக்கு மேற்கொள்ளதுக்காது எனக்கு கிணறுக்கு கி க கிழக்கு உள்ளதுக்கு கிணறு கிடையாது இந்த கம்மா தண்ணி நீர் பாஞ்சாதான் எனக்கு அந்த கம்மா தண்ணி வச்சு தான் இது பண்ண முடியும் இதுக்கு நாம் மட்டும் நாம் இல்லை இந்த கம்மா பிறகுனா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூணு கிராமங்கள் கிட்டத்தட்ட இங்கேருந்து சங்கரம் கோயில் கருவேணநல்லூர் வரைக்கும் இந்த கிராமம் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஆனால் இந்த கம்மா வந்து ஆனால் இந்த கம்மாயில் இந்த ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷ காலமாக மண்ணள்ளி கொண்டு எல்லாம் மண் மணல் மண்ணும் இருந்தாங்க மணலும் அள்ளி எல்லாம் கொண்டு இப்போ அதனால் இந்த கம்மா ஒரு அடி ஆழம் ரொம்ப க போயிடுச்சுது ஒரு ஒரு முப்பது அடிக்கு மேலே ஆழமாகவும் போயிருச்சு இப்போ மீண்டும் இந்த கம்மாயில் வந்து இப்போ பருவமழை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த கம்மா வந்து பெருகணுன்னா இந்த பருவமழை அதிகமாக தான் அந்த கம்மா பெருகும் இந்த கம்மா தான் கலிங்கலும் மடை திறந்து விட்டு எங்களுக்கு பாசனம் எங்களை தாண்டி உள்ளவங்களுக்கு அந்த மித்த கிராமத்துக்கும் பாசனமாகும் ஆனால் இந்த ம இந்த கம்மா பெருகணும்னாலுமே கிட்டத்தட்ட ம தொழுத்து ஒரு ரெண்டு வருஷமாக மழை பே பேஞ்சு கொண்டே இருந்தால் தான் இந்த கம்மா பெருகி வெளியில் இது பண்ணி போகும் இதை நாங்கள் போய் தடுத்தோம்னா மணல் கொள்ளைக்கு மண் கொள்ளைக்கு தான் அதிகமான ம இருக்காங்க குண்டர்கள் இருக்காங்க அவங்க இப்போ அவங்க வந்து எங்களை டேரட்டாக வந்து அறுவாலை வச்சு மிரட்டுதாங்க இல்லைனா இப்போ எதுவும் மூச்சு கட்டினீன்னா உனையும் வண்டியைத்தையும் போகிற பக்கில் க இப்போ கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு பார்த்தியா உனக்கு தெரியுமா உனக்கு படிக்க தெரியுமான்னு என்கிட்ட சில நபர் கேட்டாங்க எனக்கு படிக்க தெரியாது அதனால தான் நீ இப்படி பண்ணுதியா உனக்கு படிக்க தெரிஞ்சுன்னா இப்போ கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ராலியை அந்த மாதிரி ஒருத்தன் விவசாயத்துக்கு ரெண்டு ஏக்கர் நிலத்துக்கு விவசாயத்துக்கு போராடி கடைசியிலாம் உயிரவே விட்டுட்டான் ராலியை வச்சு ஏற்றி கொண்டுட்டாங்க அதை மாதிரி உடனே ராலியை வச்சு ஏற்றி கொண்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க அப்போ நான் காவல்துறை கிட்ட ம நிறையட்டேன் முறையிட்டுருங்க காவல்துறை வந்து நான் ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணால் பத்து மணிக்கு ரெண்டு நவர் வருவாங்க அந்த ரெண்டு நவர் வந்து அடிச்சாலை சொல்லுப்பா நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்பாங்க அப்போ அந்த அடிச்சாலை பேரை சொன்னோம்னா அப்புறம் காவல்து அதுக்கப்புறம் அந்த அந்த நான் சொன்ன நபர் அவங்க தான் வருவாங்களோ ஒழிஞ்சு காவல்துறை அப்போ ஃபோன் அடித்தா மாட்டாங்க இது முந்தா நாள் நடந்த சம்பவம் என்னென்னா மண் அடிக்காங்கன்னு சொல்லி நான் போலீஸுக்கு தகவல் கொடுக்கேன் ஆறு மணிக்கு வாசு போலீஸ் ஸ்டேஷனில் ஏழு மணிக்கு வாசு போலீஸ் ஸ்டேஷன் நேரடியாக போகிறேன் எட்டு மணிக்கு புளியங்குடி துணை கண்காணிப்பாளர் ஐயா டிஎஸ்பி ஐயா அவங்கக்கிட்டே வந்து போகிறேன் நீங்கள் இங்கே நீங்கள் அங்கே போங்க வாசு போலீஸ் அங்கே வருவாங்கன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சி விட்ருக்காங்க அப்புறம் நான் வாசு போலீஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டேன் வாசு போலீஸ் எனக்கு கால் பண்ணுதாங்க எங்கே இன்றைக்கே வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அவங்க நினச்சிட்டாங்கன்னா எனக்கு முன்னாடி வந்து கம்மாயில் ரெண்டு பேர் நிற்காங்க ஆனால் போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த மணல் கொள்ளைக்காரங்க வந்து எனக்கு முன்னாடி காரனு பாட்டி நீ எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நாங்கள் அப்படி தான் அடிப்போம் செய்வோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுதாங்க மிரட்டவும் சரின்ட்டு அவங்க போனதுக்கப்புறம் அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் வந்துட்டு யார் சொல்லி காட்டு அப்படி இப்படின்னு என்கிட்ட சீனை காட்டிட்டு இதுவண்ணி போயிருந்தாங்க இதுக்கு இடையில் என்னென்னா இவங்களுக்கு பணப்பட்டுவாடை இங்கே இருந்து இந்த ரெண்டு போலீஸ்காரங்களுக்கும் பணப்பட்டுவாடை பண்ணி அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க அனுப்பிச்சிட்டுருங்க அதுக்கப்புறம் திரும்ப மீண்டும் அடித்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க நாங்கள் நான் அப்போது ஒரு பத்து மணிக்கு ஃபோன் அடிக்கேன் பத்து மணிக்கு ஃபோன் அடிக்கும் போது அந்த அவங்க சொல்லுதாங்க எனக்கு இப்போ டூட்டி முடிஞ்சு போச்சு அடுத்த டூட்டி யாருன்னு தெரியலை அவங்க வந்து அப்போ அவங்க நம்பர் கொடுங்கன்னு நான் கேட்கேன் அவங்க நம்பரு சொல்லுதம்ட்டு கட் பண்ணிட்டாங்க திரும்ப நான் ஃபோன் அடித்தேன் எடுக்கலை அப்புறம் நான் யதார்த்தமாக இந்த நூறுக்கு அடி அவசரத்துக்கு நூறுக்கு அடித்தா வருவாங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளைய கூட டிவியில் விளம்பரமாக சொல்லுது அதனால் நான் நூறுக்கு அடித்தேன் நூறுக்கு அடிக்கும்போது போது உடனே தகவல் கிடச்சி திரும்ப ரெண்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ரெண்டு போலீஸ்காரங்க வந்தாங்க அவங்க வந்து யாரு என்னன்னு கேட்டாங்க கேட்டுட்டு அவங்களும் இந்த கேட்டு கேட்டெல்லாம் போனாங்க அடிச்சு டாக்டரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சவுண்டுக்காக்கு அப்படி இப்படின்னு இவங்க களைச்சி விட்டுட்டு அப்புறம் கேட்டாங்க சரி இப்போ இதுதான் காலைக்கு வாரம் அப்படின்ட்டு போனாங்க அதுக்கப்புறம் யாருங்க வரல அதுக்கப்புறம் என்னென்னா என்னை தான் அழு வருது ஒழிஞ்சு இதை இந்த கம்மாயை பாதுகாக்கவோ அப்புறம் எண்ணெயை பாதுகாக்கவோ யாரும் அல்லங்க யார் மரங்க மணல் அடிக்கிறவங்க மணல் அடிக்கிறவங்க மண்ணில் அவங்க குறிப்பாக யாருன்னு தெரியுமா ஆ தெரியும் தெரியும் ஆனால் அவங்க திரும்ப அவங்க நான் பேரை சொன்னோம்னா அவங்க திரும்ப வந்து என் குடும்பத்தோடு நான் ஏம்னால் நான் காட்டில் தங்கி இருந்து விவசாயம் பண்ணினேன் என் பொண்ணு வந்து வாசகம் ஹைஸ்கூலில் படிக்குது நாங்கள் ரெண்டு வரும் காட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்போ லேட் ஆயிடுச்சுன்னா என் பொண்ணு அதாவது வீட்டில் ஒரு டூ வீலர் நிற்க இருக்குது அதை அதை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு வரும் வரும்போது என் பொண்ணு மேலே ஏதோ ஒரு வண்டியை கண்டியை விட்டு தட்டிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது உயிர் கச்சப்பட்டு தான் புரியுது ஆமாம் உயிர் கச்சப்பட்டனா உயிர் காட்சப்பட்டுனா கூட எங்களுக்கு உயிர் போயிடுச்சுன்னா ரெண்டு நாளைக்கு இப்போ நான் செத்துன செத்தம்னா கூட என் பொண்டாட்டி பிள்ளையே அழுவோம் அழுவும் அந்த அப்புறம் போயிடும் ஆனால் அதே நான் என்னுடைய காலை இழந்து நின்றோம்னா என் என் கஷ்டமும் பட்டு அப்புறம் அதுவும் கஷ அதுவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதே பொ என் பொண்ணுக்கும் உயிர் இழப்புனா கூட நானும் என் பொண்டாட்டியும் ரெண்டு நாளைக்கு அழுதுட்டு போயிடுவோம் சரி ஏதோ அப்படின்னு ஒரு போட்டா வச்சு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மாலையை போட்டு சாமியை கும்பிட்டுட்டு போயிருவோம் ஆனால் அதுக்கு கால் இழந்து போச்சுன்னா அது பொம்பளை பிள்ளை நான் எனக்கு இப்போ நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் கொஞ்ச நாள் இருப்போன்னா இருக்க மாட்டோன்னோ அது தெரியாது அப்புறம் அது கால அளந்து வச்சுன்னா அதுக்கப்புறம் அதை யாரும் பராமரிக்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் எனக்கு வந்து மண் கூட இந்த ஏரியாவில் வண்டி வரக்கூடாதுங்கையா வரக்கூடாது ஏமுன்னா இதில் மண் அள்ளும்போது தான் அதிகமான வண்டி வருது அதிகமான வண்டி வருது சிங்கிள் ரோடு ஒரு டூ வீலர் ஒரு ஒரு டிராக்டர் பேச்சுன்னா ஒரு டிராக்டரு தான் முன்னாடி போகும் அதை சைடு வாங்கக்கு ஒரு டூ வீலர் கூட சைடு வாங்க முடியாது அந்தளவு தான் அந்த ரோடு இந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வண்டிக்கு மேலே போகுது ஐம்பது வண்டிக்கு மேலே போகும்போது இதில் குண்டக்க குண்ட மண்டக்காக வராங்க நைட் நேரத்தில் லைட்டே போடாமல் வராங்க பகல்லனா கூட நாங்கள் அங்கே ஏயோ அங்கே வண்டி வருதுன்னு இங்கே ஓரமாக பதையடி நம்ம நைட்டில் வரும்போது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ நாங்கள் என்ன பண்ணுங்க ஐயா